பிரச்சனை. அவனை கேள்றா. ஏய் அவங்களை கேள்றா. ஏய் கடை வாங்க தான் முதல்ல அவங்களை கேள்றா. என்னெல்லாம் பார்த்துக்கா, நீங்கள் அண்ணன் தானே கடை வாங்கினா. ஏய் ஏண்டா. ஏய் ஆமாடா, அவனுக்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கியிருக்கேன், தன்னை கொஞ்சம் நாளில் கொடுத்துறேன்னு சொல்லு. நான் அதான் கொடுத்துட்டு வரேன். பேசுறேன்ல எதுக்கு இந்த மாதிரி சின்ன பையன் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்கான் சின்ன பையன். ஏய் என்னடா யாரா இருமன்ற? உன்னதான் சொன்னான். ஏய் நீ அமைதியாடுறா, என்ன கூட்டு வந்து வச்சு கலாச்சு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை வெளியே வச்சுக்கலாம். ஏய் காசு வாங்கினது கூட பிரச்சனை கிடையாதுரா, என்ன செலவு பண்ண அதை சொல்லு. என்னதான் செலவு பண்ண கேக்குறான் சொல்லுண்ணா. ஏய் நான் தண்டை செலவு பண்ணி நீங்க பாத்துருக்கிற நீ இல்லண்ணா. அப்புறம் எப்பறம் அவன் தண்டை செலவு பண்ணுவேன்? என் தம்பி எப்படி இருக்கிறான்? அவன் போய் கவர்மெண்ட் சைக்கிள்ல போவானா? அடிப்பான. எங்க அப்பா பார்க்கல நடக்கும் போது டஸ்ட் படுத்துனாரா, அதான் அவருக்கு ஏசி ரூம்ல ஒரு ட்ரெட்மில் வாங்கி கொடுத்தாரு. அது 10 ரூபா மாஸ்க் போட்டு மூஞ்ச மூடி நடக்க விட்டுருங்கண்ணா. ஆ அப்படி நடக்க விட்டாத வரைக்கும் அந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி கட்டக்கலாம் வாரு. அந்த மாதிரி நினச்சி எங்க அப்பா பாடுறா என் தம்பிய வந்துட்டாங்க. சரி உருகா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பேலன்ஸ் அமௌண்ட் என்ன பண்ணானுங்க? எங்க அண்ணன் எப்படி இருக்காரு? அப்ப எங்க அம்மா எப்படி இருப்பாங்க? முருகன் தெரியல என்னங்க என்ன கண்ணா ஆபரேஷனுக்கு என்ன செலவு பண்ணிருப்பாங்க? அது இல்ல ப்ரோ, டிவில வர முருகன் தெரியலன்னாங்க, அதான் ஒரு எல்இடி டிவி வாங்கி கொடுத்தாரு. சும்மா சாதாரணவங்கள மாதிரி கலந்து டிவிலாம் இல்லை, மற்ற மாதிரா பார்க்க. 62 இன்ச் எல்இடி டிவி, ஹோம் தியேட்டர் எஃபெக்டோட இருக்கு. சும்மா நோ அதெல்லாம் ஒண்ணு, எனக்கு பிஎஸ் வேணும்ண்ணா. கேள் அமைதி என்னதான் பண்ணீங்க பேலன்ஸ? ஏய் என் தம்பி எங்க அம்மா அப்பாவே எப்படி இருக்குன்றாங்க, என் தங்கச்சி எப்படா இருப்பா? சூப்பரா. அவன் நம்ம தங்கச்சி அவன் பார்க்கற. ஓகே நீயா பார்த்த? இல்லைண்ணா அவன் ஃபாலோ பண்ணதை நான் பார்த்தனா. ஏய் என் தங்கச்சி வேறு பாக்குறீ நீ? டேய் அதெல்லாம் வெளியே வச்சுக்கலாம், பேலன்ஸ் அமௌண்ட் சொல்லு. தங்கச்சி ஒரு செயின் கேட்டாரா? ஒரு செயின் வாங்கி கொடுத்தாங்களோ. செயின் என்ன ஆக போகுது? 10,000-20,000, அதுக்கு அவ்வளோ அவ்வளோ காசு எடுப்பேன். ஏய் இவங்களை மாதிரி என்ன கையில் பாரு, கருப்பு பேண்டு கழுத்தில் கருத்தாயத்து கட்டுறல தங்கச்சி. தங்கத்தெல்லாம் போட மாட்டேன், பிளாட்டினம்ல கேட்டா. அதான் ஒரே ஒரு பிளாட்டினம் செயின் வாங்கி கொடுத்தேன் என்ன, அது ஒரு 2 லட்சம் ஆச்சு. ஏய் யார் விட்டு பேசுறது? யாருடா பிளாட்டினம் வாங்கிட்டு? யார் விட்டு காசு நான் வாங்கி தரடா, புனிவா பண்ணிவாயா? யாரா பண்ணிவாயா? உன்னதானே சொல்றேன் பண்ணிவாயா. எனக்கு இப்ப சில்ட்ரன் மோட்டி என்னதான் பண்ணாத ரொம்ப சீமா இருந்தா. சேர்த்து ஒரு கடை வாங்கி கொடுத்தா அது பத்தாதா? வர போவோம். நீங்க நினைக்கிற மாதிரி கடன் பிரச்சனை இவ்வளவு காமெடியா இருக்காது. மணின்றோட போலீஸ்கார லைஃப் ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. மணி எல்லாரும் மாதிரியும் இல்லை, ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். அவன் எதுவும் லஞ்சம் வாங்கினதே கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒரு நாள் கல்யாணம் வீட்டில் பிளான் பண்ணாங்க. சரி அவன் சுற்றி இருக்கவங்க எல்லாரும், மணி நீ போலீஸு, அதனால நிறைய லஞ்சம் வாங்கு, அப்போ தான் உன் கல்யாணத்தை பெருசாக பண்ண முடியும்னாங்க. ஆனால் மணிக்கு லஞ்சம் வாங்கி பழகலை, அதனால ரொம்ப நாள் யோசிச்சு சரி நம்ம கல்யாணத்துக்கு ஒரு கடன் வாங்கலான்னு ஒரு 3 லட்சம் ரூபா கடன் வாங்கினேன். கடன் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவன் மாத சம்பளம் 15,000-10,000 ரூபா கடனுக்கே போக ஆரம்பிச்சிருந்தேன். இப்படி அவன் சம்பளமும் கம்மியாச்சு, அவனோட சந்தோஷமும் கொஞ்சம் கம்மியாச்சு. என்ன பண்ணுறது? ஒரு நாள் வீட்டில் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் அவன் வீட்டில் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுது. சரி அதுக்காக ஒரு கடன் வாங்கி டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வீடெல்லாம் ஃபில் பண்ணி பார்த்தான். வீட்டில் நிறைய பொருள் வந்துச்சு, அதே சமயத்தில் அவனோட வேலையும் போயிடுச்சு. போலீஸ் வேலை போனோம்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிடைக்கிற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தான். மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டணுன்றதுக்காக இன்ட்ரெஸ்டே இல்லாமல் என்ன கிடைக்குதோ எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தான். இப்படி இந்த கடன் பிரச்சனால போலீஸ்காரனாக ஆரம்பித்த மணியோட வாழ்க்கை கூலிக்காரனாக வாழ்ந்து கட்சியாக கடன்காரனாக முடிஞ்சது. இப்படி கடன் அசிங்கமாக நினச்சிருந்த நம்ம இப்போ இதை அடையாளமாக வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கோம். கிரெடிட் கார்டு வச்சுருந்தால் தான் கெத்துன்னு நினச்சின்னு இருக்கோம். ஆனால் நமக்கு ஒன்று தெரில, லோன் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பானுங்க, திருப்பி கட்டலன்னா தேடி வந்து அடிப்பானுங்கன்னு.
தேவைக்கு கடன் வாங்க போய் தேவையில்லாத பொருள்லாம் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளை மாதிரி வாழ்கிறதுக்கு பெருசாக காசு தேவையில்லை, அடுத்தவங்க மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டால் தான் நமக்கு நிறைய காசு தேவையே. ₹1 வாங்குறோமோ ₹1 கோடி வாங்குறோமோ அதை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் யோசிங்க, இது தேவையா இல்லை தேவை இல்லையான்னு.